நான் அந்த மேடையில் பேசக்கூடாது. பேசுனா என் அண்ணே நீ முட்டாப்பைய, உலகம் தெரியாதவன், மறுபடிக்கு இட்லி கடைக்கு பொறியா அப்படின்னு நான் வைவார். ஏன்னா எனக்குள்ளே இல்லை, இருந்ததாக நான் பிளிங் பண்ணிக்கிறேன். கிடாக இருந்து உலகத்துக்கு ஜல்லிக்கட்டு விருந்து மாதிரி. ஜல்லிக்கட்டு எத்தனை முறையில் நடக்கக்கூடாதுன்னு நினச்சி எத்தனையோ தமிழர்கள் முன்னுக்கு நின்று நம்ம வாங்கினது மாதிரி இந்த கிடா விருந்து முன்னுக்கு நின்று சினிமா கொட்டையில் அத்தனையும் திரையரங்கத்தில் ஓடணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த படத்துடைய தயாரிப்பாளர், இந்த படத்துடைய இயக்குனர், இந்த படத்துடைய கேமராமேனு, இந்த படத்துடைய ஹீரோ ஹீரோனி மற்றும் உதவி நடிகர்கள், அதே மாதிரி புடைசன், காஸ்டியூமர், மேக்கப் மேனு, அத்தனை பேத்துக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். முக்கியமாக கிடா விருந்து ஊருக்கே விருந்து பண்ண போகுது. என்னன்னா என்னைய ஒரு மூணு நாள் தான் அண்ணன் வெற்றி கூப்பிட்டாரு, அது 30 நாள் வச்சு எடுத்தது மாதிரி எடுத்துட்டாரு. ரொம்ப நன்றி. அதை விட இன்னொன்னா குரல் பதிவுக்கு என்னைய வளகட்டி தேன்னாங்க. ஏன்னா நான் வர முடியாத சூழல். இந்த அம்மா சொன்னாங்களே பிக் பாஸ்க்குள்ளே போய் மாட்டிட்டோம்னு, அது மாதிரிதான் ஆயா செத்து போச்சு. ஏன்னா உலகமே போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நான் போய் பாலை வந்து ஆயா நல்லா இருக்கியா நல்லா இருக்கியான்னு காலு வீணா தடவி விட்டு பாலை கொடுத்தேன். என் கையால் ஊற்றுனேன், ஊற்றும் கடக்க கடக்க கடக்குன்னு குடிச்சிச்சு. வீட்டுக்கு வந்து சேரல செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல ராசியான ஆள்ரா, நீ ஊற்றுனா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலையில் அடக்கம் பண்ணுறப்ப வந்து சேரு அப்படின்னு, எங்கிட்டு நான் 1 லட்சம் ரூபா வேணுமே நான் எங்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுது அழுது பார்த்தா அடுத்த நாள் ஆயாசத்தினைக்கு அடுத்த நாள் எனக்கு கண்ணு வெளி வேற வந்துருச்சு. நான் பாட்டுக்கா திடீர்ட்டுன்னு போனேன்னா இந்த கண்ணு வெளி யாருக்காச்சும் ஒட்டிக்கிருச்சுன்னா அதை வேறே திட்டுவாங்க. கேட்கறதுக்கு வந்த இடத்துல இப்படி கண்ணு வெளியை ஒட்டி விட்டு போயிட்டான்டா அப்படின்னு. கண்ணாடி நாடினா போட்டு இதுனா போட்டு மறைச்சி கிளிமிட்டு கிளிமிட்டுனா போட்டு உட்காந்துருக்கேன். உட்காரும் போது அவ்வளோ பிரச்சனை. அப்படி பிரச்சனையில் வாழ்ந்து வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா ஒவ்வொரு தயாரிப்பாளர் வந்து படம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டம், அதை ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம், அதை திரையரங்கத்துக்கு கொண்டு போகும்போது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த தயாரிப்பாளர் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஜென்டில்மேனுங்க, கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அறிவாளியான டைரக்டரை வச்சு செஞ்சுருக்காங்க. நிச்சயம் இந்த படம் பெரிய வெற்றி பெறும். இனிய மாதிரி ஒரு முட்டாளான டைரக்டரை வச்சு படம் எடுத்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.